இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சுவையான ஆரோக்கியமான கொய்யா இலை டீ எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த கொய்யா இலை டீ தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம். கொய்யா இலை நல்ல சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. அடுத்ததாக நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது, நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணீர். ஓகே, இப்போ இந்த டீயை தயாரிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த தண்ணீரை காய வைக்கணும். இது ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்ட டீ. இந்த டீ யார் வேணாலும் குடிக்கலாம், சின்ன குழந்தைகளிலிருந்து முதியோர் வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். ஓகே, இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச இந்த கொய்யா இலையை இந்த தண்ணியில் போடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு டீ ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொய்யா தைலையே போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டீ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 டம்ளர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கொய்யா இலை நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொய்யா இலையோட நிறம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணீர் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணீர் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் கொய்யா இலையில் இருக்கிற சத்து பூரா இந்த டீயில் இறங்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொய்யா இலையோட நிறம் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த கொய்யா இலை டீ நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்,
அல்சர் பேஷண்ட்ஸும் தாராளமாக இந்த டீயை குடிக்கலாம், எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம கொய்யா இலை டீ தயாராகிருச்சு. இதில் நீங்கள் பால் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதாரணமாக டீ தூள் யூஸ் பண்ணி செய்கிற டீயை விட இது சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய தாமோஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கான கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.